ஹாய், நான் உங்க ஜானி. இன்றைக்கு அபிநய சரஸ்வதி அவர்களை பத்தின ஒரு சுவாரஸ்ய தகவலோட வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. எல்லாரும் இருக்க ஏன் சரோவியை எல்லோரும் புக் பண்றாங்க அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அன்பேவா திரைப்படத்தோட ஷூட்டிங் ஊட்டியில நடந்துகிட்டு இருந்தப்ப அங்க வந்து ஹோட்டல் தாசப்பிரகாஷ்ல தான் எல்லாரையும் ரூம் புக் பண்ணுவாங்க. அந்த ரூம்ல தான் அவங்க தங்குவாங்க சரோ அவர்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. சரோ அவர்கள் வந்து மக்கள் திலகத்துக்கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மக்கள் திலகத்துக்கிட்ட இந்த தாசப்பிரகாஷ் ஹோட்டல் வந்து என்னோட வீடு மாதிரி ஆயிடுச்சு, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு படம் ஷூட்டிங்க்கு இங்க வந்துடுறேன், இந்த குளிர்லாம் கூட எனக்கு பழகிடுது அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணிருக்காங்க. அதற்கு பிறகு மாலை வேளையில அங்க நடன பெண்கள் எல்லாரும் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் அழைச்சிக்கிட்டு அவங்க பெண்கள் தோழிகள் புடைசூழ இவங்க சாயங்காலம் மலையிலிருந்து இறங்கி கீழே இருக்க கோயிலுக்கு போய் டெய்லி பூஜை செஞ்சுட்டு வருவாங்களாம். டெய்லி பூஜை செஞ்சுட்டு வர்றது மக்கள் திலகத்துக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணுங்கிற ஒரு ஐடியா அவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போ மக்கள் திலகம் அவர்கள் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, இவங்க எல்லாம் உட்காந்து சீட்டு விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க ரூம்ல மக்கள் திலகம் அவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஏவிஎம் சரவணன் அவர்கள், ஏவிஎம் குமரன் அவர்கள், இவங்க எல்லாரும் சீட்டு விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. சீட்டு விளையாடிக்கிட்டு இருந்தப்ப இவங்க பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு தேங்காய் பழம் தட்டை எடுத்துக்கிட்டு உள்ளே போயிருக்காங்க பிரசாதத்தை கொடுக்கறதுக்கு. பிரசாதத்தை கொடுக்க போனப்ப சரவ அவர்கள்ட்ட, தினமும் கோயிலுக்கு பூஜை பண்ண போறீங்கல்ல, என்ன போய் வேண்டிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப, அதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தினமும் வெயில் அடிக்கணும், தினமும் நல்லபடியாக ஷூட்டிங் நடந்து முடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ஷூட்டிங் நல்லபடியாக முடிச்சுட்டு எல்லாரும் பத்திரமா அவங்கவுங்க வீடு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவாங்களாம். அதனால தான் சரோ அவர்கள் மீது எல்லோருக்குமே மிகப்பெரிய அன்பும் மரியாதையும் நம்பிக்கையும் வைத்திருந்த காரணத்தினால்தான் எல்லா பட தயாரிப்பாளர்களும் அவங்களையே படம் வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டைலர் அதாவது காஸ்டியூம் டிசைனர் எம் ஏ ரஹ்மான் அவர்கள் அவரை பத்தி என்ன பதிவு பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கழுத்து வந்து ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் அவங்க எப்பயுமே யூஸ் பண்ணது இல்லையா, ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் அவங்க எப்பயுமே போட மாட்டாங்க, க்ளோஸ் நெக் அது மட்டும் இல்லாமல் போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாக்கெட் தான் அவங்க அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. வேற எந்த ஜாக்கெட்டும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரவிக்க கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எல்லா நடிகைகளுமே படத்துக்காக ஜாக்கெட் தைப்பாங்க. ஜாக்கெட் தைக்கும் போது எனக்கு சேர்த்தி வீட்டுக்கும் அதாவது சொந்த யூஸ்க்கும் தைச்சு கொடுத்துருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அந்த மாதிரியான பழக்கம் சரோவிடம் கிடையவே கிடையாதுங்கிறார் அந்த ரஹ்மான் அவர்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் தனிப்பட்ட முறையில் தைச்சிட்டு கொடுத்த ஜாக்கெட்டே அவங்களுடைய ஷோகேஸ் கண்ணாடி ஷோகேஸ் எல்லாத்துலேயும் 1000க்கும் மேலாக இருக்கும் அந்த அளவுக்கு ஜாக்கெட்லாம் தைச்சு கொடுத்துருக்கேன். அவங்க வந்து ஒரு முறை 1969 அதாவது உலக சுற்றுலாவுக்கு போயிருக்காங்க. உலக சுற்றுலாவுக்கு போயிட்டு ரஹ்மான் அவர்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் ரஹ்மான் அவர்களை இவங்க மறக்காமல் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, ஒரு கட்ட விரல் அளவுக்கு ஒரு குட்டி பெட்டி. அந்த பெட்டியில் என்ன இருந்தது அப்படின்னா, ஒரு குண்டூசி, 2 ஊசி, அது மட்டும் இல்லாமல் 2-3 பித்தளை பெண்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த அங்குஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்களே எல்லா டைலரும் யூஸ் பண்ணுற அங்குஸ்தான், அப்புறம் கலர் கலரான நூல்களை சுருட்டி வைக்கக்கூடிய உருளைகள், இதை வந்து அவருக்கு பரிசாக கொடுத்ததா அவர் ரொம்ப பெருமையாக பதிவு பண்ணுறார். சரோ மாதிரியான ஒரு நடிகை இன்றைக்கு காலகட்டத்தில் கிடைப்பாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. அவங்களுடைய ஆளுமை சினிமாவில் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அவங்களுடைய ஆளுமை இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஆதவன் படத்துக்கு பிறகும் கூட அவங்களுக்கு தொடர் வாய்ப்புகள் கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஆனால் அவங்க தொடர்ந்து நடிக்க விரும்பலை அப்படின்னு சொன்னதால தான் அவங்களுக்கு வாய்ப்புகள் குறைச்சிக்கிட்டு இருக்கிறதால தான் அவங்களுக்கு வாய்ப்புகள் குறைந்தே தவிர, அவங்க தொடர்ந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த மனிதாபிமானம் உள்ள, அது மட்டும் இல்லாமல் சக தொழிலாளியை மதிக்கக்கூடிய மிகச்சிறந்த நடிகை சரோ அவர்களை பற்றி நான் சொன்ன பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நடிகளை பற்றி பேசணும்னாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாய்.